خلق من شر ما علق. وكان النبي صلى الله عليه وسلم أنا نبي آدم بين الماء والتين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறப்பிலேயே நபி, பெருமானாருக்கு எப்பொழுது ரிசாலத் ரசூலாக எப்பொழுது ஆகிறார்கள், தேவை என்ன, பெருமானாரை அல்லாஹ் ரசூலாக்க வேண்டிய தேவை என்ன, பெருமானாரினுடைய அந்த நபியினுடைய பணி என்ன, இதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் இடைத்தான் அல்லாஹ்வே நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் நபியாக ஆவதற்கு முன்னால் அரபு தேசம் இருந்த நிலை, ஒரு நபியின் தேவையை நமக்கே உருவாக்க தூண்டும். காரணம், எல்லோரும் சிலைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலம். இந்த சிலை வணக்கம் எப்பொழுது தோன்றியது, எப்படி தோன்றியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்களில் ஒரு 5 பேர்கள் நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். வத்து, சுவா, யவுக், யவுஸ், நசிர் என்று 5 பேர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் இறக்கிற பொழுது ஷைத்தான் சொல்லுவான், அந்த சமூகத்திடத்திலே வந்து உங்க வாப்பா மூத்தா போயிட்டாரு, அவருடைய தோற்றத்தை நான் செய்து கொடுக்கிறேன், நீங்கள் நினைக்கிற பொழுதெல்லாம் அவரை பார்த்துக் கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் போட்டோ எடுக்கும் போது, வீடியோ எடுக்கும் போது சொல்லுகிற வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. திருமணத்தில் எதற்கு வீடியோ, பின்னாடி உதவியா இருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஆதாரத்திற்கு இது உதவும் என்றெல்லாம் பேசுவோம். இது இபிலீஸ் போட்ட வார்த்தை, அன்றும் போட்டான், இன்றும் போடுகிறார். மக்களிடத்திலே சொல்ல மக்கள் சரி என்கிறார்கள். 5 பேர்களினுடைய உருவத்தை செய்கிறான், அவர்கள் வணங்குகிற இடத்திற்கு முன்னால் வைக்க, முன்னால் எல்லாம் நாங்கள் வைப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சரி பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிக்கு பின்னால் அவர்களின் உருவங்கள் வைக்கப்படுகிறது, காலம் கடறுகிறது, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் வந்தார்கள், முன்னால் கொண்டு வந்தார்கள், அவர்களையே கடவுளாக மாற்றிவிட்டார். கடவுளாக மாற்றி எப்படி மாற்றப்பட்டது என்றால், வத்தை ஆணினுடைய தோற்றத்திலேயும், சுவாய் பெண்ணினுடைய தோற்றத்திலேயும், யவுசை சிங்கத்தின் தோற்றத்திலேயும், யவுக்கை குதிரையின் தோற்றத்திலேயும், நஸ்ரை பருந்தின் தோற்றத்திலேயும் கொண்டு வந்து ஜெயித்தான் வைக்கிறான். அன்றிலிருந்துதான் உருவ வழிபாடு துவக்கம் பெறுகிறது. பார்சி நாட்டிலே பார்த்தால் ஒரு பக்கம் நெருப்பை வணங்கக்கூடிய சூழல்கள் அதிகரித்திருக்கிறது, இந்தியா போன்ற நாடுகளிலே சிலை வணக்கங்கள், மற்ற நாடுகளில் எல்லாம் நட்சத்திர வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவன், அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற சித்தாந்தம் மறைந்து கொண்டே வருகிறது. இந்த நேரத்திலேதான் நபியின் தேவை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை குறித்த தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாரை அனுப்பி வைக்கிறார். அண்ணலின் ரிசாலத்திற்கு முன்னால் அரபுகள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லுகிற அரபுகள், அம்ரி புன் ஹுய்
என்று சொல்லுகிறார். அம்ரு இப்னு ஹுய் என்று சொன்ன அறிவாளி. வியாபாரத்திற்கு செல்லுவான். செல்லுகிற வழியிலே சாமிலே மக்கள் சிலை வணக்கம் புரிவார்கள். இது என்ன செய்யும் என்று கேட்பார். அவர்கள் சொல்லுவார்கள், இதை வணங்கினால் மழை கொடுக்கும், இதை வணங்கினால் உயிர் காக்கும், இதை வணங்கினால் இன்னென்ன காரியங்களை கொடுக்கும் என்று சொல்ல, சரி எங்களுக்கும் அதிலிருந்து ஒன்றை கொடு என்று முதல் முதலிலே அரபுகளுக்கு, சிலைகளையே பார்க்காத அரபுகளுக்கு சிலையை கொண்டு வந்து கொடுத்தவன் அம்ரு இப்னு ஹுய் தான் கொண்டு வந்து கொடுக்கிறான். வரலாறு சொல்லி காட்டுகிறது, ஹுபுல் என்ற சிலைதான் முதல் முதலிலே வருகிறது. மக்காவுக்குள்ளே அரங்கேற்றப்பட்ட முதல் சிலை ஹுபுல் என்ற சிலைதான். அதற்கு பிறகு பார்த்தால் 360 மேற்பட்ட சிலைகள், ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒரு சிலையை போய் பார்க்கிற சூழல் அரபுகளிடத்திலே நடந்தது. ஒவ்வொரு நல்ல காரியம், கல்வி வேண்டுமா அதற்கொண்டிருக்கிறது, நோய் நீங்க வேண்டுமா அதற்கொண்டிருக்கிறது, வயது அதிகமாக வேண்டுமா அதற்கொரு சிலை, இப்படி தனித்தனியாக வைத்தார்கள். அதுல ரெண்டு சிலை ஆசிப் நாயிலா, ரெண்டு சிலைகள். இதற்கு காரணம் கற்பிப்பார்கள், ஆயிஷா அறிவிக்கிறார்கள், காபாவிலேயே ரெண்டு பேர்கள் தவறு செய்த காரணத்தினால் ரெண்டு மனிதர்கள் கல்லாக மாற்றப்பட்டு தவறு செய்தவர்களே கடவுளாகவும் மாற்றப்பட்டு விட்டார்கள். அது கல்லாகி கடவுளாகியும் போனது என்று ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எல்லாம் சிலை வணக்கம். எங்கு பார்த்தாலும் வலியவர்கள் சக்தி வாய்ந்தவர்களால் மிதிக்கப்படுகிற சூழல், உயிரோடு சென்று கொண்டிருக்கிற மிருகங்களை அறுத்து சாப்பிடுகிற அவலக்காட்சி, ஒரு நபியின் தேவை இந்த உலகத்திற்கு என்று ரபுல் ஆலமீன் உணர்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 39 வயதை கடந்து நிற்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் எல்லோரின் எதிர்பார்ப்பு, ரிசாலத்தோடு குர்ஆனோடு எப்பொழுது இந்த முகம்மது வரப்போகிறார். உருவத்திபுன் மசூது சக்கஃபி வியாபாரத்திற்காக நஜ்ரான் செல்லுகிறார். நண்பரின் வீட்டிலே தங்குகிறார். ரெண்டு பணிப்பெண்கள் காகின்கள், ஜோசியம் அன்றைக்கு நிறைந்திருந்த காலம், ஜோசியம் பார்க்கிற ரெண்டு பெண்கள் வந்தார்கள். இவர் உட்கார்ந்துதான் இருக்கிறாரு. ஒரு அம்மா கேட்குது, இவர் யார் தெரியுமா? அடுத்த அம்மா சொன்னது, இவர் அரபு நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், இவர் பெயர் உருவத்தி பின் மசூது சக்கபி, இவர் ஒண்ணுமே பேசல, படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார். என்னடா நம்ம பேரை இவ்வளவு சரியாக சொல்லுகிறது, இவர் எதற்காக வந்தார் தெரியுமா? இன்னொரு அம்மா கேட்கிறது. அதற்கு இன்னொரு அம்மா பதில் சொல்லுகிறது, இவர் நஜ்ரானுக்கு வியாபாரத்திற்காக செல்கிறார் என்று அந்த அம்மா பதில் சொல்லுகிறது. நம்முடைய காரியங்கள் அத்தனையும் சொல்லுகிறார்களே. உடல்ல இன்னொரு அம்மா, அந்த போன காரியத்தில் இவருக்கு வெற்றி கிடைக்குமா என்று கேட்கிறது. போன காரியத்தில் இவர் வியாபாரத்திற்கு செல்லுகிறார், இந்த வியாபாரத்தில் இவருக்கு வெற்றி ஏற்படுமா என்று கேட்க, அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லுச்சு, எஸ் ஹாலு தரீக்கா வையூக்கு சூக்கா வையாலு பௌக்கா. அந்த அம்மா எல்லாம் வசனமா பேசுது, இவர் போகிற பாதை இவருக்கு லேசாகும், ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துருவாரு. எஃபூக்கு சூக்கா, கடை வீதிகளே போனால் மார்க்கெட்டுக்குள்ளே இவருக்குத்தான் தனி மரியாதை. ஒய்யாளு பௌக்கா, எல்லோரையும் மிகைத்து பெரும் லாபத்தை ஈட்டுவார். இவர் ஒண்ணுமே பேசல. அந்த அம்மா மீண்டும் இன்னொரு அம்மா கேட்குது, இவருடைய எதிர்கால திட்டம் என்ன தெரியுமா? இவர் பேசாம உட்கார்ந்திருக்கார், எதிர்கால திட்டத்தை இவர் தான் சொல்லணும். இவர் உட்கார்ந்திருக்கிறார். இன்னொரு அம்மா பதில் சொன்னது, நான் சொல்லுகிறேன் இவர் எதிர்கால திட்டத்தை. யஈது ஸஈமா வயத்தபிஉ நபியன் கரீமா, இவர் நல்ல வாழுவாரு, ஆனால் ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபியை கண்டிப்பாக இவர் பின்பற்றுவார், அந்த நபியை பின்பற்றி தீருவார். இவரை யார் வழிபடுத்தாலும், யார் இழுத்து சென்றாலும் கண்டிப்பாக இவர் நபியை சந்திப்பார், அந்த நபியை ஈமான் கொள்ளுவார் என்று உருவத்திபுன் மசூது சக்கஃபிக்கு இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருப்பது ஆச்சரியத்தை வழங்கியது. அஸ்கப் என்று சொல்லுகிற ஒரு பாதிரி இடத்திலே போய் உருவா சொல்லுகிறார், நான் ஒண்ணுமே பேசல, ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்களா பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அஸ்கப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பாக நபிக்கு நீ உதவியாளராக இருப்பாய், ஒரு காலம் வரும். அவர்கள் சொன்னது உண்மை, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உன்னை உதவியாளராக ஆக்குவான். இன்னொரு பக்கம் பார்த்தால் அம்ரு இப்னு மஹ்தி
இவர் போயிட்டு இருக்கிற வேளையில் அசிரீரி கேட்கிறது. ஹரஜ நபியுன் கரீம் ஃபத்தபிய நபியல் அமீன். போற பாதையெல்லாம் ஒரு நபி வந்து விட்டார், முதல்ல நீ கிளம்பு, அந்த நபியை பார்க்கிற வேளையை பார் என்று அசிரீரி கேட்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் தமீமுத்தாரி பெரிய அறிவாளி, தஜ்ஜால உலகத்தில் நேரடியாக பார்த்தவர் ஒரு ஒருத்தர் தான். உலகத்தினுடைய அழிவு நாளில் வரக்கூடிய தஜ்ஜால் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் 40 நாட்களிலே வெல்லுகிற தஜ்ஜால். மக்கா மதினாவிற்குள்ளே மட்டும் நுழைய முடியாது என்று சொல்லப்படுகிற அளவிற்குள்ள தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலை நேரடியாக பார்த்தவர்கள் தமீமுத்தாரி. இந்த தமீமுத்தாரி ஷாமுக்கு செல்லுகிற பொழுது ஒரு வாதியிலே தங்குகிறார், ஒரு கணவாயிலே இரவு உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஹாத்திஃப் ஜின்களின் சப்தம் கேட்கிறது. நாம இருந்தா அங்கே மூத்தா போயிருவோம். ஜின்னு சப்தம் கேட்டுச்சுன்னா என்ன கேட்கிறது? உம்மை போன்ற அறிவாளிகள் பின்பற்ற வேண்டாமா? நாங்கள் எல்லாம் நபியை கொண்டு ஈமான் கொண்டு விட்டோம், நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீர்கள் என்று ஒரு சப்தம் கேட்கிறது. அதற்கு பிறகுதான் நபியை தேடும் வேட்கையிலே தமீமுத்தாரி ஆரம்பித்தார் என்று வரலாறு சொல்கிறது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்தில் சவாத்தி முனு காரிப் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, சவாத்தி முனு காரிப் உமர் ரலியல்லாஹு அவரை கூப்பிட்டு பேட்டி கேட்கிறாங்க. நீங்கள் ஒரு காலத்திலே பெரிய ஜோசியக்காரராக இருந்தீர்களே, நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்? சவாத் சொன்னார், நபி வருவதற்கு முன்னால் பெருமானார் 40 வயதை தொடுவதற்கு முன்னால் எனக்கு அவர்கள் நபி என்று தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? நான் ஜின்களை வைத்து சூனியம் செய்து கொண்டிருப்பேன், ஜின்களை வைத்து ஜோசியம் பார்ப்பேன். நான் உறங்குகிற பொழுது ஒரு நாள் காலை தட்டி, ஏன் இன்னும் இந்த வேலையை பார்க்கிறாய், முகம்மதற்கு போய் துணையாக நில் என்று காலை தட்டி ஒரு ஜின் சொன்னது. நான் வேடிக்கை என்று நினைத்தேன். அடுத்த நாளும் சொன்னது, அடுத்த நாளும் சொன்னது, 3 நாட்கள் சொன்னது. அதற்கு பிறகுதான் எனக்கு உணர்வு பிறந்தது என்று சொல்லிக் காட்டுகிறார் என்று சொன்னார். உண்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் அனாச்சாரங்கள் ஒரு பக்கம் இணைந்திருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுக்க நாடிவிட்டான். 39.5 வயது முடிகிறது. 6 மாத காலம் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரா குகைக்கு செல்லுவார்கள். பெருமானார் கனவு காணுவார்கள். இரவிலே கண்ட கனவு பகலிலே சரியாக நடக்கும். எதை காணுகிறார்களோ அது அப்படியே பகலிலே நடக்கும். இரவுல ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா பகலில் நடக்கும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 6 மாத காலத்தில் பெருமானாருக்கு எல்லா கனவு கடையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ காலேஜுகள் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ், வெங்காயத்தை உரிப்பதற்கு ஒரு காலேஜ், கேட்டரிங் காலேஜ், எப்படி உரிப்பது, எப்படி நறுக்குவது, வெள்ளப்பூண்டை எப்படி சேர்ப்பது, இதுக்கு ஒரு காலேஜ். கனவு கிளை கல்லூரி இருக்கிறதா? பெருமானாருக்கு அல்ல கனவுக்களையை 6 மாதத்தில் கொடுத்தான். நுகுவத்திற்கு முன்னால் உள்ள 6 மாதம் முழுக்க கனவுக்களை கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெருமானார் வஃபாத்தாகிற வரை அந்த கலையை பெருமானார் விரிவுபடுத்தினார். இன்றைக்கு கனவுக்களையே இல்லாமல் போனது. பெருமானார் ஜனதா பள்ளிவச்சல படத்தில் வந்து கேட்கிறார் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் ஒரு கையை சூப்புகிறேன் நாயகமே, அதில் தேன், இன்னொரு கையிலே நெய் இருக்கிறது, நான் சூப்பினேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ 2 வேதங்களை படிப்பாய், நீ வஃபாத்தாகிற பொழுது 2 வேதங்களை கற்றவராக வஃபாத்தாவாய். அதை போன்றுதான் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா 2 வேதங்களை கற்றிருந்தார்கள். தௌராத்தும் அவர்களுக்கு கற்றுபடி, அல் குர்ஆனும் அவர்களுக்கு கற்றுபடி. பெருமானாரின் கனவே சொல்லுவார்கள், நான் இந்த இரவு கனவு கண்டேன். பெருமானார் எப்பயுமே சுபூத் தொழுகைக்கு பிறகு கனவுகளை சொல்லுவார்கள், தான் கண்ட கனவை சொல்லுவார்கள். யார் கனவு கண்டார்களோ அவர்களுக்கும் பெருமானார் விளக்கம் சொல்லுவார்கள். தன் கனவை சொல்லுகிறார்கள் பெருமானார், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், அந்த சொர்க்கத்திலே மிக உயர்ந்தவராக பிலாலை பார்த்தேன். அங்கு 2 சாராரை நான் பார்க்கவே முடியவில்லை. ஒன்று பெண்களை பார்க்க முடியவில்லை, பணக்காரர்களை பார்க்க முடியவில்லை என்றார்கள் பெருமானார். சஹாபாக்கள் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், பெண்கள் எல்லாம்
ரெண்டு அஹ்மரார் ரெண்டு சிகப்புக்கு கணக்கு கொடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொர்க்கம் வரவில்லை. ஒன்று தங்கம், இன்னொன்று அணியில் பட்டு என்றார்கள். தங்கத்திற்கும் பட்டுக்கும் கணக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சம்பாதித்ததற்கும் செலவழித்ததற்கும் அவர்கள் கணக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். நான் கண்ட கனவை சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கிறார்கள். நபிமார்களின் கனவு உண்மை, கண்ட கனவை சொல்லுகிறார்கள். இன்னொரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருவார். நாயகமே, என் தலையை நானே வெற்ற மாதிரி கனவு கண்டேன், வெட்டி எடுத்துட்டு போனதையும் நான் பார்த்தேன் நாயகமே. பெருமானார் சிரிக்கிறாங்க, தலை வெட்டினதுக்கு பிறகும் பார்த்தியா? அதுக்கு உன் தலையை நீயே பார்த்தாயா? வெட்டதை பார்க்கலாம், வெட்டி முடிச்சுட்டா பார்க்க முடியுமா? நாயகமே, கனவுதானே, அதனால நான் வெட்டிய தலையையும் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை விரைவில் நான் மௌத்தாவேன் என்றார்கள். அதை விரைவில் நான் மௌத்தாக்கப்படுவேன், என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை கூட, தன் மரணத்தை கூட கனவின் மூலமாக கண்டு கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே நான் சொர்க்கத்தை பார்த்தேன் நாயகமே, ஆனால் என் கைகால்களில் எல்லாம் விதங்கிடப்பட்டிருக்கிறது, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன்னா நடக்க முடியல, பறந்துதான் போவேன் நாயகமே. இங்க நாங்க பறப்பேன், அங்கிறது அங்க பறப்பேன், அங்கிறது அங்க பறப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக அப்துல்லாஹி பின் உமர் அலி எல்லாம் கேட்காம சகோதரி ஹப்சா மூலமா கேட்டு விடுறாங்க. ஹப்சா நாயகி பெருமானாரிடத்தில் கேட்க நாயகம் சொன்னார்கள், அஹூக்கு அஹூன் சாலி, உன்னுடைய சகோதரன் நல்ல சகோதரன், உன்னுடைய சகோதரனின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹி பின் சலாம் இவர்கள் கனவை பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் உண்டு. உதாரணத்திற்கு ஒரு சில நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். அப்துல்லாஹி இப்னு சலாம் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நாயகமே ஒரு தோட்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அந்த தோட்டத்திலே ஒரு தூண் இருக்கிறது, அந்த தூணிலே ஒரு கொடி பறக்கிறது, அதை நான் பிடிப்பதற்காக முதல் முறை ஓடி வந்து தவினேன், பிடிக்க முடியவில்லை நாயகமே. இரண்டாவது தடவை உடுவனானே வந்து வேகமாக பிடித்துக் கொண்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோட்டம் என்பது இஸ்லாம், அந்த தூண் தான் நான், தூணில் இருக்கிற அந்த கொடிதான் ஈமான். நீ முதல் முறை பிடிக்கவில்லை, காரணம் நீ வேதக்காரர்களோடு இருந்தார், நீ யூதனாக இருந்தாய், இரண்டாவது முறை பிடித்துக் கொண்டாய், என்னோடு இருக்கிறாய், நீ ஈமானோடு மௌத்தாவாய், நீ மரணிப்பது கூட ஈமானோடு என்று அப்துல்லாஹி இப்னு ஸலாமினுடைய கனவை வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். அபு சவுத் என்ற ஒரு சகாபி, அபு சவுத் பெருமானாரிடத்தில் வருகிறார், நாயகமே நான் சூரத்தை சாதை கனவில் கண்டேன். நாயகமே குரான் ஓதுறதுல சூரா சாதுன்னு ஒரு சூரா, இந்த சூராவை கனவில் கண்டேன் நாயகமே. வகுங்க சுதும் என்று வருகிற பொழுது நான் சஜிதா செஞ்சேன் நாயகமே. மரம் சஜிதா செய்கிறது, புற்புண்டுகள் சஜிதா செய்கிறது, எல்லாமே என்னோடு சேர்ந்து சஜிதா செய்தது நாயகமே. இப்படி ஒரு கனவு என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் வருகிற பொழுது நீங்களும் சஜிதா செய்து கொள்ளுங்கள், இது உண்மையான கனவு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றும் நாம் சஜிதா செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தஸ்பீஹே பாத்திமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை. பெருமானார் சொல்லுகிறார்கள், அன்று இரவு ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை எழுதுகிற ஆற்றல் படைத்த காத்திபுல் வஹியாக இருக்கிற ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே ஒருவர் சொல்லுவார், இப்படி ஓதாதீங்க, சுபான் அல்லாஹ் 25 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 25 தடவை,
لا الله أكبر يموتين جدارا لا إله إلا الله ينبغي يموتين جدارا ووردينجل يندر كنامو خانغرار يندر كنامي وندي كنمن نانجكم سلم الله عليه وسلم أبغى نلتقيه سلم بذكره برمانا سلم الله عليه وسلم ونقل تسبيه يبدي ماتي كلنجي يندر برمانا سلم الله عليه وسلم سلي كاتغرار كيل كنامي مولا ماجي سلابا كيلك سلة ساتنجلا يوم كودك كرار كيل ونان برمانا سلم الله عليه وسلم سلوا كيل يندر إكنان كنامو خندين بال بدي بدي بوند كنامو خندين அந்த பாலில் நான் குடித்த பாலில் மிஞ்சியதை உமருக்கு அளித்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு என்ன விளக்கம் நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்கிறபொழுது யார் பால் குடிப்பதை போட்டு கனவு காணுகிறாரோ அவர் கல்வியை பெறுவார் என்ற அர்த்தம் என் கல்வியில் மிஞ்சியதை நான் உமருக்கு அளித்தேன் என்றார்கள் உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் கனவு என்பது ஒரு பெரிய கலை இன்றைக்கு வாங்கு சொல்லப்படுகிறது அந்த வாங்கின் துவக்கம் கனவுதான் கனவுதான் இன்றைக்கு நினைவாக்கப்பட்டு நடக்கிறது மக்களை தொழுகைக்கு எப்படி அழைப்பது ஒருவர் சொல்லுவார் டபரா அடிக்கலாம் இன்னொருவர் சொல்லுவார் கொம்பை வைத்து ஊதலாம் இன்னொருவர் சொல்லுவார் அஸ்ஸலா அஸ்ஸலா என்று தெருத்திருவாக போய் சொல்லலாம் இன்னொருவர் சொல்லுவார் நெருப்பை மூட்டலாம் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுவார்கள் அந்த கூட்டம் நிறைவு பெறாது பெருமானார் வீட்டுக்கு வருகிறார்கள் இரவு நேரத்திலே ஸைது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஸைது இப்னு அப்துர் ரபிக்கி என்ற ஒரு சஹாபி பெருமானாரின் மீது காதல் கொண்டதற்காக தன் கண்ணை இழந்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸைது இப்னு அப்துர் ரபிக்கி தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இரண்டு மலக்குகளை பார்க்கிறார் கனவுல ஒருவர் கேட்கிறார் பாங்குக்கு எப்படி அழைக்கலாம் என்று இன்னொருவர் சொன்னார் நாக்குடி வைத்து அழைக்கலாம் கொம்ப வச்சு அழைக்கலாம் ஊதி ஊதி அழைக்கலாம் அந்த மலக்கு சொல்றாரு அதெல்லாம் சரி வராதுங்கிறாரு நெருப்பு மூட்டலாம் அதெல்லாம் சரி வராது அசலாத் அசலாத்னு சொல்லலாம் அதெல்லாம் சரி வராது டபரா அடிக்கலாம் அதெல்லாம் சரி வராது கடைசியில் இந்த மலக்கு சொன்னார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இன்றைக்கு சொல்லப்படுகிற வாங்கின் வார்த்தைகள் கனவிலே சொல்லப்படுகிறது கண்மணி நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார் அப்துல்லாஹி இப்னு ஸைது இப்னு அப்துர் ரபிகி பெருமானாரே நான் இப்படி ஒரு கனவை கண்டேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உண்மையான கனவு அழையுங்கள் பிலாலை என்றார்கள் பிலாலுக்கு சொல்லுங்கள் இந்த வார்த்தை என்றார்கள் அந்த சவுத்தன் பிலால் சப்தம் உயர்ந்த சப்தம் ஊருக்கு கேட்கிற சப்தம் இல்லை இல்லை அரசுக்கு கேட்கிற சப்தம் அதனால் விழாலை அழைத்து வாங்கி சொல்லுங்கள் என்று வாங்கின் சப்தம் ஒழிக்கிறது உமர் அலி அல்லாஹு தஆலா வேட்டியை சரியா கட்டல இழுத்துக்கிட்டே ஓடி வர்றாங்க நாயகம் கேட்கிறாங்க என்ன உமர் இது நானும் கனவில் கண்டிருந்தேன் இந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட்டது நாயகமே சொல்லிவிட்டு சொன்னார்கள் நாயகமே இனி யாரெல்லாம் வாங்க சொல்றாங்களோ அத்தனை நன்மையும் இந்த அப்துல்லா இப்னு ஸைது இப்னு அப்துர் ரபிக்கு போயிடும் எனக்கு வராதே கை சேதமே கை சேதமே அத்தனை நன்மைகளையும் கியாமத்து நாள் வரை ஷேர் பண்ணக்கூடியவரா நான் இல்லையே என்று வருத்தப்படுகிறேன் நாயகனே என்றார்கள் வாங்கு கூட கனவின் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆறு மாத காலங்கள் 39.5 வயசிலிருந்து 40 வயது வரை 6 மாத காலங்கள் கனவு கலையை பெருமானாருக்கு கட்டுக் கொடுக்கப்படுகிறது நிறைவாக வயது 40 பூர்த்தியாகிறது கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள் ஹிரா குகையிலே பெருமானார் இபாதத்தில் தவத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் முதல்வானத்தில் இறக்கப்பட்டிருக்கிற அல் குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலிருந்து குர்ஆன் முதல்வானத்திற்கு 70,000 மலக்குகளோடு இறக்கப்பட்டு விட்டது ஷாபான் 15 அந்த இறக்கப்பட்ட அல் குர்ஆன் தேவைக்கு ஏற்றவாறு வருகிறது முதல் முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் கொண்டு வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் டைரக்ஷன் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில் இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணோடு இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இரண்டு பேரும் பேசுவது பெருமானாருக்கு தெரிகிறது மீகாயில் கேட்கிறார் ஜிப்ரீலை பார்த்து சொல்லுவார் ஒரு மனிதனையும் இந்த முகம்மதையும் நிலுங்கள் என்கிறார் திராசை வைத்து நிலுங்கள் என்கிறார் திராசை வைத்து நிறுக்கப்படுகிறது முகம்மது தான் எடை அதிகமாக இருக்கிறார் இரண்டு மனிதர்களையும் முகம்மதையும் வைத்து நிறுங்கள் முகம்மது தான் எடை அதிகமாக இருக்கிறார் 100 மனிதர்களையும் முகம்மதையும் வைத்து நிறுங்கள் முகம்மது தான் அதிகமாக இருக்கிறார் 1000 மனிதர்களையும் முகம்மதையும் வையுங்கள் முகம்மது தான் அதிகமாக இருக்கிறார் விளக்குகள் அதற்கு
பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெஞ்சை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிழிக்கிறார்கள். நெஞ்சில் இருக்கக்கூடிய மாமசே ஷைத்தான் என்று சொல்கிற ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்களை எடுக்கிறார்கள், ஈமானை புகுத்துகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இரண்டையும் ஒட்டுகிறார்கள், பெருமானார் விழிக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு பெருமானாரை இருக கட்டுகிறார்கள், ஈமானை ஏற்றுகிறார்கள், நூலை ஏற்றுகிறார்கள். இருக கட்டிவிட்டு ஜிப்ரீல் சொன்னார்கள், இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே ஓதுன்னாங்க. இந்த சொன்னதை திரும்பி சொல்ல தெரியாத கிளிப்புள்ள மாதிரி மா அன பிக்காரி, இவ்வளவு சொன்னவங்க இக்ரான்னு சொல்ல தெரியாத இக்ரா மா அன பிக்காரி, எனக்கு ஓத தெரியாது. இரண்டாவது முறை கட்டி அமைக்கிறார்கள், இக்ரா ஓதுங்கள் மா அன பிக்காரி. ஒரு மாணவனுக்கு இப்படித்தான் பாடம் புகுத்த வேண்டும் என்று பெருமானாரின் முதல் பாடம் இருந்தது. அந்த மாணவனுக்கு விளங்கும் அமைப்பில, மாணவனுக்கு புரியும் அமைப்பில பாடங்கள் கொடுக்கப்பட வேண்டும், ஏதோ நடத்தினால் போதாது என்ற நிலையை பெருமானாரினுடைய ஆரம்ப பாடம் கட்டுத்தருகிறது. மூன்று முறை அழுத்த நபிக்காரே. காரணம் என்னன்னா அவர் வெறும் இக்ரா இக்ரான்னா சொல்லிட்டு இருக்கிறாரு, நாலாவது தடவை இக்ரா பிஸ்மி ரப்பிக், இந்த அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லாததுனால எனக்கு ஓத தெரியல ஓத தெரியலன்ட்டாங்க. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓது என்று சொல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி கலக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஓதுகிறார்கள். ஜிப்ரீலின் அழுத்தம், ஜிப்ரீலின் நெருக்கம், நேரடியாக பார்த்து ஜிப்ரீலை பார்த்த அழைப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதத்தை வாங்கி வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். அந்த வேதத்தின் ஆற்றல் என்ன தெரியுமா, வஹியின் ஆற்றல் என்ன தெரியுமா, அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், குர்ஆனை மலையின் மீது இறக்கினால் மலை வெடித்துவிடும். அப்ப அந்த அளவுக்கு தாங்கிறதா இருந்தா பெருமானாரின் ஆற்றல் என்ன, முசிக்க வேண்டும். வஹியின் ஆற்றல் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைது பின் சாபித் ரலியல்லாஹுவின் மடியிலே படுத்திருக்கிறார்கள், வஹி வந்து விடுகிறது, ஸைது ரலியல்லாஹு துடிக்கிறார்கள், தொடர் ரெண்டா போயிடுமே பயம், துடிக்கிறார்கள். ரெண்டு சூரா பெருமானார் ஒட்டகத்தில் போகும்போது இறங்கின சூரா ரெண்டு, சூரத்தை மாயிதா சூரத்துல் ஃபதஹ். அந்த ஒட்டகம் ஒரு இஞ்சி நகரலையே, உட்கார்ந்திருந்த ஒட்டகம் படுக்கிறது, உயிர் போய்விடுமோ என்று பயப்படுகிற அளவிற்கு ஒட்டகம் துடிக்கிறது. உடனடி சரக்கை ஏற்றிச் செல்லுகிற ஒட்டகம், வழி வருகிற பொழுது வழியின் ஆற்றலை எதனால் தாங்க முடியவில்லை, பெருமானார் தாங்கினார்கள். கல்லில் வாகதா, வகி வந்துவிட்டால் பெருமானார் ஒருவரோடும் பேச மாட்டார்கள். ஜாரானா என்ற இடத்தில் பெருமானார் செலந்தா கொண்டு வச்சலோ இன்னைக்கு படைய உமரான்னு சொல்லி போவாங்க. அந்த ஜாரானா என்ற இடத்தில் இருக்கிற பொழுது பெருமானாருக்கு வகி வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு சனாபி உமர் அலியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வகி வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சனாபி வேகமா வர்றாரு, நாயகமே யாராம்ல நான் அத்தை போட்டுக்கலாமான்னாரு. உமர் அலியில் அவர் மாற்ற பார்த்தாங்க. அந்த சனாபிக்கு புரியல, ஏன்னா நாயகத்தை பார்க்க வந்துட்டாவே வேற எதுக்குமே கண்ணுக்கு தெரியாத ஜனாபாக்கள். நேரம் வந்தவன நாயகமே உங்கள்கிட்ட தான் சொல்றேன் நாயகமே, நான் அத்தர் போடலாமா நாயகமே யாராம் கட்டிக்கொண்டு. உமர் அலி அல்லாஹு தலா அந்த ஜனாபியை பார்த்து சொன்னாங்க, கடினமான முகத்தோடு உமர் அலி அல்லாஹு தலா சொன்னாங்க, வகி வந்து கொண்டு இருக்கிறது, மோன் விஷயத்துல வகி வந்து போது ஓடி, மோன் விஷயத்துல வந்து சின்ன அப்புறம் மாட்டிக்கீங்க. அந்த ஜனாபி அதற்கு பிறகு செல்லுகிறார். உமர் அலி அல்லாஹு தலா சொல்லுவார்கள், பெருமானாருக்கு கடினமான குளிர்காலம், அதிலே வகி வந்துவிட்டால் வியர்த்து கொட்டிவிடும், முத்து முத்தாக வேர்வைகள் நிற்கும் என்று உமரே பாருக்கு அலி அல்லாஹு தலா சொல்லுகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்கிறோம். ஹிஜாபினுடைய வசனம், ஹிஜாபு போடுகிறோமே புர்கா, இந்த வசனம் ஹிஜாபினுடைய வசனம் எப்படி இறங்கும் தெரியுமா? உமர் அலி அல்லாவுக்கு நீண்ட நாள் ஆசை, ரசூலுடைய மனைவிமார்கள் மத்த மனைவிமார் இல்ல, இன்னைக்கு சமுதாயமே பார்க்கறா இல்லையா, மத்த மனைவிக்கு அஜர்த்துமார்களுடைய மனைவிக்கு வித்தியாசம், அஜர்த்து மனைவியே தலையில தீர போடாமலையுது சொல்லுகிறோம் அல்லவா. இதை போன்று நபிமார்களுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், வீட்டில் தான் இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது என்று உமரடியெல்லாம் நினைக்கிறார்கள். இதுக்கு ஏதாவது ஒரு தந்திரம் செஞ்சாகணும். அந்த காலத்தில் பாத்ரூம்லாம் இல்ல, இரவு நேரத்திலே சூரியன் மறைந்ததற்கு பிறகு வெளியிலே செல்வார்கள். சவுதார் அலி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது
சௌதால இருக்கிற பெண்களே வயதான பெண்ணு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூரத்துல இருந்துட்டு குரலை மாத்தி சௌதா 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 ரலியல்லாஹு பயந்து போய் ரசூலுல்லாஹிட்ட போய் சொல்லலாம் என்று வீட்டுக்கு செல்கிறார்கள் அதற்குள் வகி வந்து விட்டது பெருமானார் வேர்த்து பூத்து இருக்கிறார்கள் வேர்வை முடிகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கிவிட்டான் இனிமேல் நீங்கள் வெளியே செல்லக்கூடாது ஹிஜாப் இல்லாமல் பர்தா இல்லாமல் புர்கா இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது என்ற வசனம் இறங்குகிறது சௌதா சொல்லுவார்கள் நான் சென்று பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கிய நிலையில் இருந்தார்கள் வகையின் ஆட்கள் கடினம் மின்சாரம் எப்படி பிரிட்ஜ் தான் வெப்பத்தை எல்லாம் வாங்கி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறதோ இதை போன்று பெருமானார் வகையின் அத்தனை கஷ்டத்தையும் வாங்கி இந்த குர்ஆனை நமக்கு குளிர்ச்சியாக்கி கொடுத்திருக்கிறார்கள் பெருமானாருக்கு வந்த மாதிரி கஷ்டம் நமக்கு இருந்துச்சுன்னா யாராவது எடுத்து பார்ப்போமா இப்பயே பார்க்கறது இல்லை அது வேற விஷயம் எடுத்து பார்ப்போமா யோசிக்கிறோம் சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கி சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக இரவிலே இடமாக கொடுக்கிறதோ வெளிச்சத்தை கொடுக்கிறதோ இதை போன்று பெருமானார் அத்தனை கஷ்டங்களையும் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனை குளிர்ச்சியாக கொடுத்தவர் இந்த வகியும் கூட ஒரே அமைப்பில் இல்லை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் புகாரி போன்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஆறு விதமாக வகி வரும் சிலர் சொல்றாங்க ஏழு விதமாக வகி வரும் ஆக நம்பகமான கவுல் ஆறு ஒன்று மனாமின் மூலமாக நபிமார்களுடைய கனவும் வகிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல தானே பார்த்தாங்க இன்னி அது பகுக்க உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு கனவை தான் பார்த்தாங்க நபிமார்களின் கனவும் வகி இரண்டாவது ரௌஇலே உள்ளத்திலே போடப்படும் யரூஉ ஃபி ரௌ உள்ளத்தில் வந்து அந்த விஷயம் விழுந்துரும் அதை சொல்லுவார்கள் மூன்றாவது சீசிலஸ் வெள்ளடிக்கிற சத்தம் கேட்கும் அவங்களுக்கு மட்டும் கேட்கும் வகையிலேயே ரொம்ப கஷ்டமானது இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையின் வகைகளிலேயே கஷ்டமான வகை இது என்று பெருமானாரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒரு காலத்துல தந்தி அடிக்கிற இடத்தை பார்க்கலாம் கிளிங் 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 அடிப்பாங்க அந்த தந்தி இன்னொரு இடத்துக்கு போய் சேரும் பெருமானாருக்கு வகி சில்சிலத்தில் ஜெர்சிலே வந்தது நான்காவதாக வகி அல்லாஹ் நேரடியாக பேசுவான் ஆனால் ஹிஜாபோடு பேசுவான் திரைகளோடு பேசுவான் ஐந்தாவது வகி வரும் ஹிஜாப் இல்லாமல் அல்லாஹ் பேசுவான் நேரடியாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் நேரடியாக கொடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா நேரடியாக அல்லாஹ் கொடுப்பது நாராஜினுடைய நேரத்திலே பெருமானாரை நேரடியாக அழைத்து நேரடியாக எந்த ஹிஜாபும் இல்லாமல் பார்த்தது ஆறாவது ஒரு வகை வகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வருவார்கள் அதிலும் திஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபி எப்பயுமே ஆளும் வெண்மை ஆடையும் வெண்மை திஹியத்துல் கலபி மாறி ஒருத்தர் ஆடை அணிய முடியாது அவ்வளவு அற்புதமான ஆடை இந்த திஹியத்துல் கலபியினுடைய தோற்றத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாருக்கு கற்றுக் கொடுப்பார்கள் சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது தூக்கத்திலும் வகி வரும் என்று சில ரிவாயத்தில் கனவு வேற தூக்கம் வேற தூக்கத்திலும் வகி வரும் அப்படி வந்ததுதான் சூரத்துல் கௌசர் பெருமானார் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சூரத்துல் கௌசர் இறங்குகிறது எழுந்து பெருமானார் சிரிக்கிறார்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்த பெரிய பாக்கியம் சூரத்துல் கௌசர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள் இத்தனை அடிப்படையில் வகி வரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் வகியை தாங்கிக் கொண்டு முத்தாய்ப்பான வகியை தாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு இடத்திலே ஓடிவிடுகிறார்கள் ஹதீஜா காய்ச்சல் இப்ராஹிம் அழுத்தின அழுத்தத்தில் காய்ச்சல் தாங்க முடியவில்லை காய்ச்சல் தாங்க முடியவில்லை ஜமீலுனி 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 என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று துடிக்கிறார்கள் இவர்களின் நிலையை அறிந்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இவர்கள் திருப்தி நாம் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக புறப்படுகிறார்கள் வரக்காவை நாடி ஓடுகிறார்கள் தன் சிறிய தந்தையினுடைய மகன் வரக்கா மார்க்கத்தை அறிந்தவர் மற்ற மதங்களை அறிந்தவர் தேடி ஓடுகிறார்கள் செல்லுகிற வழியிலே உத்தாஸ் மாட்டிக் கொள்கிறார் 33 ரபியினுடைய அடிமை உத்தாஸ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஊரை சார்ந்தவர் நைனுவா நைனுவா நகரத்தை சார்ந்த உத்தாசை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு கேட்கிறார்கள் என்னமோ என்னுடைய கணவர் ஜிப்ராஹிம் ஜிப்ராஹிம் என்று சொல்கிறாரே என்று கேட்க இந்த உத்தாஸ் குதிக்கிறாரே ஹதா குத்தூஸ் ஹதா குத்தூஸ் ஹதா குத்தூஸ்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தவர்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தவர்தான். அமீனுல் லில்லாஹ் பைன நபி பைன முஹம்மத் வ பைன நபியீன், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் கனெக்ஷன் கொடுப்பவர்தான். அது முஹம்மதுக்கு வந்திருக்கிறதா என்று சந்தோஷப்படுகிறார் ஹதீஜா ரலியல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே செல்கிறார்கள். வரக்கத் இப்னு நௌஃபலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து சொல்வார்கள், அவர் வருகிற காலம் நபியாக இருக்கிற காலம் வந்துவிட்டது, நானும் அவருக்கு ஒரு காலத்தில் உறுதுணையாக நான் இருப்பேன், மக்கள் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிற அந்த வேளையில் அவருக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று வரக்காவும் சொல்லிக் காட்டுகிறார். அதற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு தர ஆறுதல் சொன்னார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இந்த நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல் எல்லா நபிமார்களை விட நாயகத்தினுடைய நபித்துவ வாழ்க்கையை பாருங்கள், எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தனை ஆற்றலையும் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினார். உலகத்தில் எத்தனை நபி தோன்றினார்களோ இஸ்தஃபுல்லா அல்லாஹும் அவர்களே மிக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக முதல் நபியாக தேர்ந்தெடுத்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லா மலக்குகளையும் சஜிதா செய்ய வைத்தார். குர்ஆன் சொல்கிறது ஆதமுக்கு எல்லோரும் சஜிதா செய்ய வேண்டும். ஆனால் நம்ம நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா, அது ஒரு தடவை தான் நடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சஜிதா செஞ்சுட்டு ஒரு தடவை தான். ஆனால் நம் நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, இன்னல்லாஹ வ மலாயிக்கா அல்லாஹ்வும் மலக்குகளும் எல்லா நேரங்களிலும் நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். அங்க சஜிதா செஞ்சது ஒரு தடவை தான், இங்க எல்லாம். அதனால முஸ்லிம்களே முஃமின்களே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில்தான் ஒரு ஜும்லா மாத்திரிலா இடைச்சொருகளாக சொல்லுகிறேன், முடிகிற நேரத்தில் நாம எல்லாம் ஸலவாத்தை சொல்றோம், ஆனால் ஒரு சிலர் சொல்லாமலும் இருக்கிறோம். பெருமானாரின் மீது சலாத்தை சொல்வதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அன்னல் பெருமானாரினுடைய சஃபாத்து கிடைப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. எத்தனை முறை நாம் பெருமானாரின் மீது சலவாத்தை சொன்னாலும் அத்தனை முறை அது நம்முடைய தரஜாக்களின் உயர்வுக்கு காரணம். ஆதமை தேர்ந்தெடுத்த அல்லாஹ் பெருமானாரை ஆதமை விட தேர்ந்தெடுக்கிறார். பெருமானார் தெரியாளர்கள் இன்னொரு வார்த்தையும் பேசுவாங்க, ஆதமுக்கு மலக்குகள் ஏன் சஜிதா செய்தார்கள் தெரியுமா, ஆதமின் நெற்றியில் என் பிரகாசம் இருந்தது, என் நூல் இருந்தது, மக்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யவில்லை, என் பிரகாசத்திற்கு சஜிதா செய்தார்கள். இதை அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தேர்வு செய்கிறான் உயர்ந்த நபியாக. தேர்வு செய்த அல்லாஹ் இதை அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சுட்டான். இன்னைக்கு இதை அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, உயிரோடு சொர்க்கத்துக்கு போன ஒரு நபி யார்னா இதை அலைஹிஸ்ஸலாம். யாருனா சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை காட்ட இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல உலகத்தில் ஹுக்குமத் அரசாட்சியை ஏற்படுத்தியவர்கள், உலகத்திலே முதல் முதல் வான சாஸ்திரத்தை கண்டுபிடித்துக் கொடுத்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உலகத்திலே முதல் முதலே எழுத்துக்கடையை உற்பத்தி செய்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு ஆற்றல் பட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நான் சொர்க்கத்தை பார்க்கணும்னு தாங்க அல்லாஹ் சொர்க்கத்தை சுத்தி காட்டுவான். வெளியே வான் கேட்கும் போது சொர்க்கத்துக்குள்ள போனவங்க யாராவது வர்றதுங்களா, நான் வரமாட்டேன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற பொழுது சொர்க்கத்தை அடைந்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் பெருமானாருக்கு இதைவிட உயர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக காப கௌசைன் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் நெருங்க முடியாத இடம், சிதரத்துல் முத்தாராவுக்கு மேல ஜிப்ரஹீல் போக முடியாது, அதற்கு மேலே இருக்கிற உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகத்திற்கு ஹயாத்தாக இருக்கிற ஒன்றை கொடுத்தானே மேராஜிலே, அல்லாஹ் நம் நபியை உயர்த்தி காட்டுகிறார். நபியா நூகளை இச்சலாம் அவங்களுக்கு மூணு ஆட்கள் அல்லாஹ் கொடுத்தான், ஒண்ணு தாவத்தை முத்தஜாமா கேட்கிற துவாவனா அல்லாஹ் அங்கீகரித்தான். அந்த கவுமுகள் சாதாரண கவுமுகள் அல்ல, நூகளை இச்சலாம் பேச பேச கல்லால் அடிப்பானா அல்லாட்ட கேட்கிறாங்க துவா செய்யறாங்க, எந்த துவா செஞ்சாலும் நபிமார்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள், யாழ்லா என் உருவத்தை காட்டாதே, என் குரலை மட்டும் கொண்டு போய் சேர் சமுதாயத்திற்கு. 50 வருஷம் இப்படி தாவா செஞ்சாங்க, உருவம் தெரியாது குரல் மட்டும் போயிட்டே இருக்கும். அந்த கவுமுகள் குரல் எங்கிட்டு வருதோ அங்கிட்டு வந்து கள்ள விட்டான். குரல் வருகிற இடத்தில் இருந்தெல்லாம் அறிந்தான். 950 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்த காலம் 1040-1050 என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நபியாக இருந்தது 950 ஆண்டுகாலம் அவர்கள் துவாவை பயன்படுத்தி ஈமானுக்கு வர வைத்தது வெறும் 80 பேர்களை. நிறைய பத்வாங்க செஞ்சு விட்டாங்க,
ரப்பி லா தத்ர அல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா ஒரு ஆளை விடாத தூக்குண்டான் ஆனால் பெருமான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 ஆண்டுகளில் தன் துஆவால் வெறும் 23 ஆண்டுகளில் 100,000 மேற்பட்ட மனிதர்களை முஸ்லிமாக இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக இல்லை இல்லை சொர்க்கவாசியாக பெருமானார் சொன்னார்களே இல்லை அல்லாஹ் சொல்லுகிறானே உலாயிக்க ஹிஸ்புல்லா இவர்கள் அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் மனிதர்கள் அல்ல இவர்கள் புனிதர்கள் என்று அல்லாஹ் பேசுகிற அமைப்பிலே மாற்றி காட்டினார்களே நூஹின் துவா சிறந்ததா பெருமானாரின் துவா சிறந்ததா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தஸ்கீருல் ஹைவானாத் மிருகங்களினுடைய ஆதிக்கம் கப்பல்ல ஏறும்போது எல்லா மிருகத்தையும் ஏத்திட்டாங்க கூட கைத்தானே ஏத்திட்டாங்க எல்லா மிருகத்தையும் ஏத்தினாங்க மிருகங்கள் கட்டுப்பட்டது பெருமானாருக்கு மிருகம் மட்டுமல்ல மிருகங்கள் மட்டுமல்ல காய்ச்சலும் கட்டுப்பட்டது என்று எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்கிறது மதினாவுக்குள்ள காய்ச்சல் வர்றதா இருந்தா உம்மு மல்தம் அரபியில காய்ச்சலுக்கு பேர் உம்மு மல்தம் காய்ச்சல் வருவதாக இருந்தால் நாயகத்தை கேட்காம உள்ள நுழையலாம் காய்ச்சல் கூட ஒரு கிருமி கூட பெருமானாரை கேட்காமல் மதினாவுக்கு நுழைந்ததில்லை வரலாறு சொல்கிறது யா உம்மு மல்தம் அலைக்கபி பனி ஆசியா பனு ஆசியா வாசிகள் எனக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீ அவர்களிடத்திலே செல் என்றார்கள் எல்லாத்துக்கும் சிக்கும் குன்யா பனு ஆசியா வாசிகள் காய்ச்சலில் மாண்டு போனார்கள் வரலாறு சொல்கிறது மிருகங்களின் ஆதிக்கம் மட்டும்தான் நூகலை சலாத்திற்கு ஆனால் பெருமானாருக்கு மிகப்பெரும் ஆதிக்கத்தை அல்லாஹ் வழங்கினார் மூணாவது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நூகலை சலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா கடலில் செல்லுகிற ஆற்றலை கொடுத்த முதல்ல கப்பல் கண்டுபிடிச்சு அவங்க தான் போறாங்க கடலில் கப்பலால் செல்லும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் கண்மணி நாயகத்தினுடைய தோழர்களுக்கு நாயகமல்ல நாயகத்தின் தோழர்கள் அல்லாஹ்வுல் ஆலமீன் படை வருகிறது பிஸ்மில்லா சொல்லி கடலில் நடந்து போகிறார்கள் படையோடு நாயகத்தின் தோழருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவார்கள் அல்லாஹ்வுல் ஆலமீனை போன்று நான் ஒரு மனிதரை பார்க்கவே இல்லை அவருக்கு ஐக்கிய உயர்த்தி விட்டார் மழை வேண்டும் என்று கேட்டார் கை உயர்த்திய இடத்திலே வேகம் வந்து நிற்கிறது அவர் சத்தியம் செய்து விட்டார் உடனே அதை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் கரம் இறங்கி வருகிறார் அவர் கப்பலில் அல்ல கடலில் கால் வைத்தால் கூட அவருக்கு பாதையாக கடல் மாறி போகிறது இப்படி ஒரு மனிதரா என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அங்கலாய்க்கிறார்கள் என்று சொன்னார் பெருமானாரின் ஆற்றல் என்ன இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் காற்றின் மூலமாகத்தான் அந்த சமுதாயத்தை அழித்தார்கள் ஈமான் கொள்ளவே இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் ஈமான் கொள்ளல காற்றை அழித்து அழித்தான் இதே சக்தியை பெருமானாருக்கு அல்லாஹ் ஹந்தக்கிலே கொடுத்தார் ஹந்தக்கில வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அகல் போர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் அகலுக்குள்ளே இருக்கிறார்கள் வெளியிலே எதிரிகள் புடைசூழ இருக்கிறார்கள் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை 15 ஆகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இன்று இரவு யாருமே எந்திரிக்க வேண்டாம் படுத்துக் கொள்ளுங்கள் கடுமையான காற்று வீசும் அது எதிரிகளை துரத்தும் ஆள் துரத்துற மாதிரி காற்று வீசும் அது எதிரிகளை துரத்தும் எல்லோரும் படுத்தார்கள் பொதுவாகவே நீ அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னா ரெண்டு பேர் போவான் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு இது நம்முடைய இயற்கை அது என்ன ரெண்டே ரெண்டு ஜனாபி பெருமானார் எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க எந்திரிச்சுதான் பார்க்கலாமே என்று எழுந்து வெளியே சென்றார்கள் காற்று தூக்கி இரண்டு பேர்களையும் இரண்டு மழையின் கணவாய்க்கு அருகிலே போட்ட வரலாறு புகாரி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த சக்தியை அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த சக்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை சக்தியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒட்டகத்தை கொடுத்தான் அல்லாஹ் மோஜிஸாவா அந்த ஒட்டகம் கடைசி வரைக்கும் ஜாரி கலைசிரத்தில் பேச ஒன்றும் இல்லையே வந்தது பாலை கொடுத்தது போகும் தண்ணியை குடிக்கும் போகும் எல்லாம் ஒட்டகமா இருக்கும் ஆனா கொஞ்சம் சைஸ் பெருசு 160 உயரம் 60 அகலம் அதனுடைய மடு மட்டும் 10 இருக்கும் இப்படி ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தான் பெருமானாருக்கு ஒட்டகத்தை பேசவும் வைத்தார் ஒரு சனாதி வந்து சொல்லுவார் நாயகமே என்னுடைய ஒட்டகத்தை புள்ள மாறி வளர்க்கிறேன் பாலா போன ஒட்டை என்னை தூங்கவே விடுறதில்லை நாயகமே எப்ப நான் படுத்தாலும் பாரி வச்சு அழுகிறது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அழைக்கிறார்கள். வா, யஜமான் சொல்வது சரிதானே? எல்லாம் சரிதான் நாயகமே, எனக்கு உண்ண கொடுக்கிறார், குடிக்க கொடுக்கிறார், எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு இழிவு எத்துச்சு. பெருமானார் என்ன வந்து கேட்கிறார்கள், காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிற என் யஜமான் மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கி விடுகிறார். நாயகமே, இஷா தொழாமலே தூங்கி விடுகிறார். என் யஜமானனை நான் உயிரோடு இருக்கிறவரை நரகத்திற்கு அனுப்ப முடியுமா? அதனால் தான் அழுகிறேன், அழுகிறேன், அழுகிறேன். அவர் எழும் வரை தொழும் வரை அழுகிறேன். எழுந்து தொழுது விட்டால் அழுகையை நிறுத்தி விடுகிறேன். நாயகமே, பெருமானாரும் நெட்டிகளை முத்தமிடுகிறார்கள், அந்த சஹாபியும் நெட்டிகளை முத்தமிட்டார். ஏன் நாயகம் வளர்த்த ஒட்டகம் நாயகம் அஃபாத்தானதற்கு பிறகு இரண்டு நாட்கள் சாப்பிடாமல் தானும் இறந்ததே? ஒட்டகத்தின் ஆட்கள் பெருமானாருக்கு வலுவாக வழங்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்நஜாத்து மினன்னார், நெருப்பிலே விடுதலையை கொடுத்த ரபுல் ஆலமீன். நெருப்புக்குள்ள போட்ட உடனே அந்த நெருப்பு சலாமன் பரதாவாக ஆயிடுச்சு, குளிர்ச்சியாக இருந்து. பெருமானாருக்கு எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருந்தான் தெரியுமா? பெருமானார் கை வைத்த இடத்தை நெருப்பு கரிக்காது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு ஒரு துண்டு இருந்தது, சாப்பிட்டு விட்டு கை துடைக்கிற துண்டு. அந்த துண்டை தன்னுடைய பணியாளர்கிட்ட கொடுத்து இதுல நெருப்பு போடுங்க. அந்த பணியாளர் ஒரு மாறி பார்க்கிறாரு, என்னடா நல்லாத்தானே இருந்தாரு, நெருப்புல போட சொல்றாரு. சென்றால் நெருப்புல போட்டால் அதில் இருக்கிற அழுக்கை மட்டும் நெருப்பு கரித்தது, அந்த துண்டை கரிக்கவில்லை. ஓடி வந்து சொல்லுகிறார், துண்டை நான் என்னென்னவோ செய்து பார்த்து நெருப்பு கரிக்கவே இல்லை. உடனே அனஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், வேறொன்றுமில்லை, என் கண்மணி கை வைத்த துண்டு என்றார்கள். என் கண்மணி கை வைத்த துண்டு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனாங்க பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள. அம்மா நான் சுட்டு தரட்டுமா? எப்படி? பெருமானார் தன் கையை அடித்து ரொட்டியை கொடுக்கிறார்கள், சட்டியில போட்டு போட்டு பெறட்டாங்க, ஒண்ணு வேகவே இல்லை. நாயகமே, வெறும் மாவா இருக்கு. அம்மா நான் கை வைத்ததை நெருப்பு தூடுமா? நான் கை வைத்ததை நெருப்பு தூடுமா? அதனால்தான் இந்த நிலை அம்மா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்திற்கு கொடுத்த ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு. இஸ்மாயில் அலைஹி ஸலாத்திற்கு அல்ல அரபு மொழியை அழகாக பேசும் ஆற்றலை கொடுத்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம். அந்த ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்து காட்டுகிறார்கள். யூசுப் அலைஹி ஸலாத்திற்கு அழகை கொடுத்த அல்ல, ஹசனை கொடுத்த அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜமாலை கொடுத்தான். அதனால் தான் ஆயிஷா சொல்கிறார்கள், நாயகமே யூசுப் அலைஹி ஸலாத்தை பார்த்துக் கொண்டு அந்த அழகிலே மயங்கி ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமா அந்த பொம்பளை எல்லாம் ஆப்பிள் அறுக்கிறேன், கையை அறுத்து ரத்தம் ஓடிட்டு இருக்குது, தொழில் வடிச்சு யூசுப் அலைஹி ஸலாத்தையே பார்த்துட்டு இருக்குது சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்கள் யூசுப் அலைஹி ஸலாத்தின் காலத்தில் இருந்த அந்த பெண்கள் உங்களை பார்த்திருந்தால் இதயத்தையே அறுத்திருப்பார்கள் நாயகமே, அவ்வளவு அழகு என்று ஆயிஷா வைத்திருக்கிறார்களே. என்ன பார்க்க வேண்டும்? மூசா அலைஹி ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை பிளக்கும் ஆற்றலை கொடுத்தான், ஆனால் நம் கண்மணிக்கு வானத்தை பிளக்கும் ஆற்றலை கொடுத்தான். பாறையை கல் பாறையை தன் குச்சியால் அடித்தால் 12 ஊற்றுகளாக பிறக்கும். மூசா அலைஹி ஸலாத்திற்கு பெருமானார் கை வைத்தாலே ஊற்று வருமே. பெருமானார் கை வைக்கிறார்கள், தண்ணி இல்ல, ஒரு செம்பு தண்ணி கையை விடுகிறார்கள். 1400 பேர்கள் உதேபியாவிலே ஒளிச்செய்தார்கள், குளித்தார்கள், குடித்தார்கள், ஒட்டகங்களுக்கு கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறது பெருமானாரை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? மூசா அலைஹி ஸலாத்திற்கு சூரியனை கட்டுப்படுத்தி அல்லாஹ் பெருமானாருக்கும் ஹைபர் போர்க்களத்திலே அடிநிலை எல்லாம் மடியில தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தூங்கிட்டாங்க, அசரு தொலைவில்லை. சூரியன் மறைகிறது, சூரியன் மறைந்து விட்டது. திடீர்னு முடிச்சு பாக்குறாங்க, அதுவே அசர் தொலைவில்லையா? தொலைவில்லை நாயகமே, சூரியனும் மீண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அசரை தொழுவதற்கு பிறகுதான் சூரியன் மறைந்த வரலாறு உண்டு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விட உயர்ந்து நிற்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இராக்குவில்லை, நபிப்பட்டத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அதோடு சேர்ந்து உயர்ந்த பதவிகளை பெருமானாருக்கு கொடுத்து உள்ளாசமாக நபிமார்களிலேயே உயர்ந்த நபியாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சமூகத்திற்கு அனுப்புகிறார். சமூகத்தை பெருமானார் எதோடு சந்திக்கிறார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் நாளை காணலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருடைய எண்ணங்களையும் பெருமானார் எதை விரும்பினார்களோ அதை விரும்பும் எண்ணமாக ஆக்கி அருள்வானாக. நாயகன் எதை விரித்தார்களோ அதை விட்டு இருக்கிற எண்ணங்களை நமக்கு தந்தருள்வானாக. வஹ்ருதாவானில் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி.
اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحابه اجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه.